ஓகே கண்மணிகளா, இப்ப பாருங்க நம்ம எக்ஸாம்பிள் 1.15. ஓகே பாருங்க, லெட் f பி a ஃபங்க்ஷன் ஃப்ரம் n டு n. n னா நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள் சரியா. f என்பது ஒரு சார்பு, அதாவது இயல் எண்களில் இருந்து இயல் எண்களுக்கான சார்பு. we define by f of x equal to 3x plus 2 where x belongs to n. இது வந்து f of x equal to 3x plus 2 என்று வரையறுக்கப்படுகிறது. அதுல x என்பது small x என்பது இயல் எண்கள், இயல் எண்களில் உள்ள உறுப்புகள். find the images of 1 to 3. இமேஜஸ் அப்படின்னா நிழல் உறுப்புகள், இமேஜஸ் அப்படின்னா நிழல் உறுப்புகள் சரியா. இமேஜஸ் find the pre images. pre images னா முன்னுறுப்புகள், நிழல் உறுப்புகள் கேட்டாங்க, முன்னுறுப்புகள் கேட்டாங்க. இது வந்து எந்த வகையான சார்பு, identify the type of function, இது எந்த வகையான சார்பு அப்படின்னு கேட்டாங்க சரியா. ரைட், இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இமேஜஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க, f of x equal to 2 3x, 3x plus 2 being defined by the number, where x belongs to natural numbers. What are natural numbers? 1, 2, 3, 4 is natural numbers. புரியுதா, இது natural numbers. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இந்த x க்கு நம்ம 1, 2, 3 இந்த numbers எல்லாத்தையும் நம்ம போட முடியாது இல்லையா. So, ஒரு மூணு நம்பர் போட்டு பாருங்க, f of 1. So, 3 into 1 plus 2. That is equal to 3 plus 2. இல்லையா, equal to 5. அடுத்து நெக்ஸ்ட் f of 2 போட்டு பாருங்க, 3 into 2 plus 2. So 2 3s are 6. 6 plus 2 equal to 8. அடுத்து f of 3 போட்டு பாருங்க, 3. So 3 into 3 plus 2. So 9 plus 2 equal to 11. இதுதான் நமக்கு இமேஜஸ். Find the images of 1 2 3. 1 2 3 தான் கேட்டாங்க. So நம்ம 1 2 3 க்கு கண்டுபிடிச்சது. So images are நிழல் உறுப்புகள். Images are 5, 8, 11. ஓகே, அதாவது நிழல் உறுப்புகள். சோ முதல் क्वेश्चन முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு 1 2 3 உடைய இமேजेस தான் கேட்டாங்க. அதனால 1 2 3 மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் क्वेश्चन பாருங்க, ப்ரீ இமேजेस. ஃபைண்ட் தி ப்ரீ இமேजेस ஆஃப் 2953. ப்ரீ இமேजेसனா என்ன அர்த்தம் அப்படினா, அந்த f(x) ஓட வேல்யூவே நமக்கு 29 அப்படி எடுத்துக்கோ. That is f of x equal to 29. Okay. So, அதே மாதிரி f of x equal to 53 எடுத்து x சால்வ் பண்ணி எடுக்கணும். அந்த ப்ரீ இமேஜஸ். ப்ரீ இமேஜஸ்னா x வேல்யூ. இப்ப பாருங்க, f of x னா 3x plus 2. So, 3x plus 2 equal to 29. நல்லா பாருங்க, இமேஜஸ் கேட்டா அப்படியே இந்த நம்பரை x க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணணும். ப்ரீ இமேஜஸ் கேட்டா ஈக்குவல் டு போட்டு சால்வ் பண்ணணும். x சால்வ் பண்ணி எடுக்கணும். so 3x equal to 29 minus 2. so 3x equal to 27. அப்போ x is equal to 27 by 3. so x is equal to 9. okay, so pre image of 29 equal to 9. எல்லாரும் புரியுதா, அதாவது 29 300. அதே மாதிரி இதையும் சால்வ் பண்ணுங்க, 3x plus 2 equal to 53. so 3x equal to 53 minus 2. so 3x equal to 51. அப்போ x is equal to 51, 3 division ரொம்ப பண்ணும் இல்லையா. so 1373, x is equal to 17. so therefore pre image of 53 is 17. 53 300 315. எல்லாத்தையும் புரியுதாது, இமேஜ் கேட்டா என்ன பண்ணணும், ப்ரீ இமேஜ் கேட்டா என்ன பண்ணணும். ரைட், தேர்ட் ஒன் பாருங்க, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்ப பாருங்க, இது வந்து டொமைன் வந்து என்னது, டொமைனும் வந்து உனக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் தான், 1, 2, 3 அண்ட் சோ ஆன் இல்லையா. இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் டொமைன் உனக்கு நேச்சுரல். கோ டொமைன் தான் என்ன, அதுவும் உனக்கு இதுல நேச்சுரல் நம்பர்ஸ் தான். கோ டொமைன் தட் இஸ் ஈக்குவல் டு அது 1, 2, 3 இல்லையா, அது நேச்சுரல் நம்பர்ஸ் தான். இதுல ரேஞ்ச் என்னன்னு பாருங்க, ரேஞ்ச் இல்லையா, ரேஞ்ச் மீன்ஸ் வீச்சகம் இல்லையா, வீச்சகம். ரேஞ்ச்னா என்ன வரும் பாருங்க, நமக்கு இது ஆன்சர் கிடைச்சிச்சு இல்லையா, 5, 8, 11. ஸோ 5, 8, 11, அண்ட் சோ ஆன் ரேஞ்ச்.
சரியா? இப்போ நம்ம இது வந்து வாட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, நமக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் தனித்தனியா நமக்கு இமேஜஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? அப்ப இதை நம்ம 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தவ பாத்தீங்கன்னா இது வந்து 1-க்கு 5 கிடைச்சிருக்கு. இந்த நேச்சுரல் நம்பர் நமக்கு வந்து கோடொமைன் வந்து பாருங்க, டொமைன் வந்து 1, கோடொமைன் வந்து கோடொமைன் நமக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நமக்கு டொமைன்ல உள்ள 1க்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5 கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கு 5ல தான் வந்து உனக்கு ரேஞ்ச் வருது. அப்ப மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் விடுபட்டு போகுதுல. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ரேஞ்சுங்கிறது இஸ் எ சப்செட் ஆஃப் கோடொமைன். ரேஞ்சுங்கிறது சப்செட் ஆஃப் கோடொமைன். புரியுதா? பாருங்க, நமக்கு வந்து இப்ப இதுல ஒரு பாயிண்ட் பாருங்க, உனக்கு வந்து டிஸ்டிங்க் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கோடொமைன், சாரி டொமைன், distinct elements of domain. புரியுதா? Domain have distinct images. Images in codomain. So it is in a function, 1-to-1 function. அதே சமயத்தில் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, the range is a subset of codomain. Range is a subset of codomain. அதனால இது என்ன ஃபங்க்ஷன் ஆயிடும்? இன்டூ ஃபங்க்ஷன் ஆகும். சோ அப்ப தேர்ஃபோர் தி கிவன் ஃபங்க்ஷன் இஸ் 1-to-1 அண்ட் இன்டூ ஃபங்க்ஷன். 1-to-1 and into. So, மதிப்பகத்தில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நிழற்குறுக்கள் உள்ளன. அதனால இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அதே சமயத்துல வீச்சகம் வந்து பாருங்க, டொமைன் தான் மதிப்பகம் இல்லையா? மதிப்பகம் கோடொமைன்னா துணை மதிப்பகம் சரியா? சோ வீச்சகம்ங்கிறது பாருங்க 5, 8, 11, அது வந்து இயலெண்களுக்கு உள்ளதான் வருது உனக்கு. சோ வீச்சகம் வந்து துணை மதிப்பகத்தினுடைய உட்கணம். வீச்சகமானது துணை மதிப்பகத்தினுடைய உட்கணமாகும். எனவே இது வந்து உட்சார்பு அப்படின்னு சொல்றாங்க. சோ கொடுக்கப்பட்ட சார்பு வந்து ஒன்றுக்கு ஒன்று மற்றும் உட்சார்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது எந்த வகையான சார்பு, வாட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இட் இஸ் அப்படின்னா நம்ம நல்லா ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் உள்ள இன்க்ளூட் ஆகிடும். அதனால ரெண்டையுமே மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லியாகணும். இந்த சார்பா அப்படின்னு கேட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆமா, இந்த சார்புன்னு ஏதாவது ஒன்னா ஒரு மாத்திரம் கேட்டுக்கலாம், இது ஒன்று கொண்டான சார்பா அப்படின்னா ஆமா ஒன்று கொண்டான சார்பு அப்படின்னு முடிச்சுக்கலாம். பட் என்ன சார்பு அப்படின்னு கேட்டா நம்ம நல்லா டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். நல்லா புரியுதாம, அது நல்லா பாத்துக்கங்க. இந்த சம்ம நல்லா புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல் வீடியோவையும் நல்லா தரவா பாருங்க. புரியலைனாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த ஃபர்தரா கிளாஸஸ்ல அந்த டவுட் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.